friends, welcome to Stay Krithi Playhouse. இன்னைக்கு நாம பண்ண போறோம் நாட்டு கோழி பிரியாணி. வாங்க பார்க்கலாம். Hi friends, welcome to Stay Krithi Playhouse. இன்னைக்கு நாம பண்ண போறோம் நாட்டு கோழி பிரியாணி. வாங்க பார்க்கலாம். வாங்க இப்போ நான் அதோட தேவையான பொருட்களை உங்ககிட்ட சொல்றேன். இது அரிசி ஊற வச்சுக்கணும். அப்புறம் இது வந்து கரம் மசாலா, கரம் மசாலா, உப்பு, காரம், காரப்பொடி, மஞ்சத்தூள். அப்புறம் இது வந்து கடுகு, இது வந்து கருவேப்பிலை, இது வந்து இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் இது வந்து வெங்காயம். இப்போ வந்து வெயில் நாள்ல இதுலதான் பிடிச்சு வச்சுட்டு குடிப்பீங்களா நீங்க? ஆமா, ஏன்னா மண்ணு பானை ரொம்ப நல்லது வெயில் நாள்ல, அதுவும் கூலிங்ல இருக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாமா பிரியாணி எப்படி செய்யறோம். ஓகே, முதல்ல நம்ம இந்த அரிசி ஊற வச்சுக்கிறோம். இதை அப்படியே ஒட்டுறோம். முதல்ல ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டீங்களா? ஆ, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். ஆ, அப்புறம் வந்து இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இடிக்கிறேன். ஆ, நான் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இடித்து இது மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் முதல்ல கடுகு, முதல்ல கடுகு போட்டுடணும். கொஞ்சமாக போட்டு, கொஞ்சமாக போட்டேன். இப்போ வந்து கருவேப்பிலை, இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடணும். இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கணும். அப்புறம் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும்.
Yummy!